அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலேயே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இன்றைக்கு குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்திலிருந்து 436வது குறளை பார்க்கின்றோம். இது இந்த அரசனுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறார். அப்போது அரசனுக்கு சொல்லக்கூடிய நீதிகளிலே இந்த குற்றம் கடிதல் ஒன்று. அரசன் இருக்கிற இடத்துல நம்மை பொருத்தி பார்த்தாலும் அது நமக்கு பொருத்தமாக இருக்கும். அன்றைக்கு அரசர்கள் இருந்தார்கள், இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஆட்சியாளர்களுக்கும் பொருந்தும், சாதாரணமாக இருக்கக்கூடிய நமக்கும் பொருந்தும். அதுதான் வள்ளுவருடைய சிறப்பே. அவர் என்ன சொல்கிறார்னா, பிறருடைய குற்றத்தை கண்டு நீ அது தப்புன்ற, நீ தப்புன்ற, நீ அது இப்படி பண்ணுற, சரியில்லைப்பா அப்படின்னு சொல்கிறத நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் சொல்கிறவர் அதே தப்பு பண்ணிகிட்ருப்பார். புகை பிடிக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட்டு பொட்டியை குடிக்கிறாருன்னா, ஒரு பெட்டி நிறைய உள்ள சிகரெட்டுகளை அல்லது பீடியை அரை மணி நேரத்துக்கு குடிக்கிறாருன்னா, அடுத்தவங்களை போய் புகைப்பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா? முதல்ல தான் புகைப்பிடிப்பதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடிய தகுதி அவருக்கு வருகிறது. இப்போ ஒரு அரசன் இருக்கிறான்னு வச்சுங்க, அரசன் தன்னை சூழ்ந்து உள்ளவர்களுடைய குற்றங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி, நீ இந்த தப்பு பண்ணுற, நீ அந்த தப்பு பண்ணுற, நீ அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுற என்றெல்லாம் சொல்கிறான்னு வச்சுங்க, வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல அரசன் தன்னிடம் உள்ள குறைகளை எல்லாம் களைந்து திருத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் தன்னை சூழ்ந்துள்ளவர்களுடைய குறைகளை எல்லாம் கண்டு திருத்த வேண்டும். முதல்ல தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தவருடைய குற்றங்களை கண்டறிந்து அவற்றை நீக்குவதற்கு முற்படுகின்ற ஓர் அரசன் முதலில் தன்னிடம் உள்ள குற்றம் குறைகளை களைந்து தன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும்ன்றார். அங்கே அரசனுக்கு சொன்னது, இப்பொழுது இந்த 21வது நூற்றாண்டில் அனைவருக்கும் பொருந்தும். குடும்பத் தலைவர்களிலிருந்து சாதாரண தனி மனிதர்களிலிருந்து, சமுதாய தலைவர்களிலிருந்து, அரசியல் தலைவர்களிலிருந்து, ஆளும் நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வரைக்கும் பொருந்தும். இது இப்படி தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. இறை என்றால் இங்கே அரசனை சொல்கிறாரு. அந்த இடத்துல எல்லாரையும் வைத்து பொருத்தி நாம் இப்பொழுது பார்த்து கொள்ளலாம். கொண்டாலும் அந்த பொருள் சரியாகத்தான் இருக்கும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின், தன்னிடமுள்ள குற்றங்களையெல்லாம் நீக்கிவிட்டு பிறருடைய குற்றங்களை கண்டறிந்து அதை திருத்த முற்படுவானே ஆனால் அந்த அரசனுக்கு என் குற்றம், எந்த குற்றம் என் குற்றமாகும், எந்த தீமையும் வராது அவனுக்கு. யாருக்கு? அரசனுக்கு. ஓர் அரசனுக்கு எந்த தீமையும் வராமல் இருக்க வேண்டுமானால் முதலில் அவன் தன்னிடம் உள்ள குற்றங்களை களைந்துவிட்டு நீக்கிவிட்டு தன்னை சூழ்ந்துள்ளோரின் குற்றங்களை கண்டறிந்து திருத்த வேண்டும். அப்படி செய்தானே ஆனால் அவனுக்கு எந்த தீமையும் வராது. அன்றைக்கு அரசன், இன்றைக்கு நம்மளை வச்சுக்கோங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களையெல்லாம் தப்பு செஞ்சால் அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ நீ மட்டும் யோக்கியமாக நான் திருப்பி கேட்டாங்கன்னா நாம் என்ன செய்யணும்? ஆமாம், நான் யோக்கியம்தான், நான் தப்பு பண்ணலை என்று நீ உன்னிடம் உள்ள குற்றங்களை திருத்தி கொள்ள வேண்டும். அப்போ தான் நீ அடுத்தவனை ஏழாம் தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். நமக்கு எந்த தீமையும் வராது. முதலில் தன்னுடைய குற்றங்களை திருத்தி கொண்டு தன்னை சூழ்ந்துள்ளோருடைய குற்றங்குறைகளை நீக்க நீ முற்படுவையானால் உனக்கு எந்த தீமையும் வராது. அன்றைக்கு அரசனுக்கு சொன்னது இன்றைக்கு அனைவருக்கும் பொருந்துகின்றது. இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.